ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரோப்பு அந்து விழுந்து ஸ்டண்ட் மாஸ்டர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த சினிமா வட்டாரத்திலையும் இப்போ பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்குங்க. தமிழ் சினிமாவில் பல முன்னணி நடிகர்களோட காமெடி வேடத்தில் கலக்கிட்டு வந்த சூர்யா அவர்கள் இயக்குனர் வெற்றிமாறன் அவங்களோட விடுதலை படத்தில் இப்போ ஹீரோவா அறிமுகமாக போகிறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் 2019 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் இந்த படத்தை முடிக்காமல் விட்டு விட்டா எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏற்கனவே திண்டுக்கல், சிறுமலை, கொடைக்கானல், சென்னை அப்படின்னு பல இடங்களில் இந்த விடுதலை படத்தோட ஷூட்டிங் அங்கங்கே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வெற்றிமாறன் அவர்கள் பல படங்களில் கவனத்தை செலுத்திட்டு வரதால இந்த படத்தோட அந்த ஷூட்டிங் அப்படின்றது வந்து கொஞ்சம் விட்டுவிட்டு தான் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த நிலைமையில விடுதலை படத்தோட முக்கியமான சண்டை காட்சியை சென்னை கேளம்பாக்கத்தில் ஷூட் பண்ணியிருக்காங்க. எப்பயும் போல ஃபைட் சீனெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது சண்டை பயிற்சியாளரோட ரோப் அந்து விழுந்ததுல ஸ்டண்ட் பயிற்சியாளரான சுரேஷ் அப்படின்றவங்க சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்காங்க. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் விபத்து ஏற்பட்டு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற இந்த ஒரு செய்தி தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் இப்போ ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட மக்கள் எல்லாருமே என்னங்க இது, அவன் ரோப்பு மிஷினு அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க, இன்னும் கயிறு கட்டி விளாண்டுக்கிட்டு அதுலேயும் ஒருத்தர் இறந்துட்டாங்களே, இது எந்த விதத்தில் ஜீரணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகளும் எழுப்பியிருக்காங்க. இறந்தவரோட குடும்பத்துக்கு வெற்றிமாறன் அவர்களும் இந்த சினிமா உலகம் என்ன பண்ண போகுது அப்படின்ற ஒரு கேள்வியையும் முன் வச்சிருக்காங்க.